அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு கையிலையோ கால்லையோ முதுகுலையோ கழுத்துலையோ எலும்பு அடிபடுது, எலும்பு முறிவு ஏற்படுது, முழங்கால்ல ஜவ்வு அடிபடுது, பாதங்களில் ஜவ்வு ப்ராப்ளம் வருது. ஸோ எலும்பு முறிவு, ஜவ்வு கிழிதல், இதற்கெல்லாம் என்ன உணவு முறை சாப்பிட்டா சீக்கிரமாக சரியாகும்? அதுலேயும் முக்கியமாக இந்த எலும்பு முறிவு. ஏன்னா ஒரு எலும்பு முடிஞ்சதுன்னு வச்சிங்களேன், குறைஞ்சது 2 மாதம் 3 மாதம் அவங்க வாழ்க்கை வந்து லேட்டாக ஆகிடுது. அவங்க வாழ்க்கையை கடைபிடிக்க முடியறது இல்லை, அவங்க வாழ்க்கையோட ரெகுலரான வாழ்க்கை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ எல்லோரும் இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டில் சீக்கிரமாக எப்படி நம்ம வந்து ஜாயின் பண்ணணும், என்ன சாப்பிட்டா சீக்கிரம் சரியாகும், என்ன டேப்லெட் சாப்பிட்டா சரியாகும், எதுக்காக ஸ்பெஷலாக இன்ஜெக்ஷன் இருக்கா, இது மாதிரி கேட்குறாங்க. இதில் முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு முறைகள், என்ன மாதிரி உணவு முறைகள் சாப்பிட்டா சரியாகும். அதுக்கு தெரிவதற்கு முன்னாடி முதல்ல ஒரு எலும்பு முறிவுன்னு வச்சுக்கலேன். அந்த எலும்பு முறிவு தான் நம்ம மெயினாக பார்க்குறோம். இந்த எலும்பு முறிவில் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்பு ஒரு இடத்துல முறிஞ்சதுன்னு வச்சுக்கேன், கையிலுடையதோ காலுடையதோ எலும்பு முறிதில் வந்து நகருதல், நகராமல் அப்படியே உடையிறது, நகர்ந்து போகிறது. ஸோ இது எல்லாத்தையும் முதல் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இம்மொபிலைசேஷன். அந்த எலும்பு முறிவை முதல்ல நேராக ஃபிக்ஸ் பண்ணணும். ஒன்று, மாவு கட்டு போட்டு, சின்ன கிராக்கு மாவு கட்டு போட்டால் அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கிதுன்னா ஓகே. ரெண்டாவது, நகருது ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு சர்ஜரி பண்ணுறோம். சர்ஜரி பண்ணி ஒரு பிளேட் வைக்கணும்னு சொல்கிறாங்க, இல்லை இதில் வந்து ஒரு ராடு ஒன்று வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ நெய்லிங் சொல்கிறோம், பிளேட்டிங் சொல்கிறோம். இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃப்ராக்சர் வந்து ஆடாமல் இருக்கணும், செட் ஆகணும்னா ஆடாமல் இருக்கணும். இப்போ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆடிட்டே இருந்துச்சுன்னா செட் ஆனாலும் பிரேக் ஆகிடும். ஸோ அது பிரேக் ஆகாமல் இருக்கணும்னா ஒன்று வந்து பிளேட்டிங் போடணும், இல்லைன்னா வந்து நம்ம நெய்லிங் போடணும். ஸோ இதில் இந்த இடத்துல எலும்பு முறிகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா உள்ள எலும்பு மஞ்சையில் தான் வந்து போன் மேரோ, அதில் தான் வந்து ரத்தம் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அப்போ எலும்பு உடையிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அதிலிருந்து ஒரு டியூப்பில் உடையிறப்ப தண்ணி அதிலிருந்து வர்ற மாதிரி பிளட் அதில் வருது. ஸோ அந்த பிளட்டு கிளாட் ஆகுது பார்த்திங்களா, இந்த பிளட் கிளாட் அது வந்து ஒரு வாரம் அந்த ரத்தம் உடையிறது வந்து அப்படியே வந்து தண்ணி ஆட் ஆகி அது உறைஞ்சி கெட்டி ஆகும். அது ஃபஸ்ட்டு வீக். இது நம்ம என்ன சொல்கிறோன்னா ஹெமடோமா ஃபார்மேஷன். 2வது வாரத்துலேருந்து 3வது வாரத்தில் வந்து அது அப்படியே வந்து ஒரு கெட்டியாகி ஒரு ரப்பர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் வந்து சாஃப்ட் கேலஸ், நியூபோர்ன் ஃபார்மேஷனே சாஃப்ட் கேலஸ் ஆகும். ஸோ இது அதுக்கு அடுத்து ஃபார்ம் ஆகிறது வந்து ஹார்ட் கேலஸ், போனி கேலஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அப்டு அது வந்து 3 மந்த்ஸ் ஆகும். ஸோ அந்த ஹார்ட் கேலஸ் இது ஏன் அப்படி இந்த ஹார்ட் கேலஸ்னால், இந்த ஹார்ட் கேலஸ் ஃபார்ம் ஆகிறப்ப நம்ம காலம் ஒன்றையும் மெதுவாக நடக்க வைப்போம், இதுதான் முக்கியமான டைம். ஸோ இந்த ஹார்ட் கேலஸ் அதுக்கு அடுத்து என்னவாக மாறும், ஸ்ட்ராங் போன், ஒரிஜினல் போன் மாதிரி ஆகும். அதுக்கு பேர் கன்சாலிடேஷன், அதாவது ஸ்டேஜ் ஆஃப் ரீமாடலிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ இந்த ஹெமடோமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சில நேரத்தில் எலும்பு முறிஞ்சு அந்த எலும்பு வெளியிலேயே வந்துடும், ஓப்பன் ஃப்ராக்சர்னு சொல்கிறோம். அப்போ ஃப்ராக்சர் ஹெமடோமா இருக்காது, அப்போ இதில் வந்து டிலே ஆகும், ஓப்பன் ஃப்ராக்சரில் வந்து போன் ஹீலிங் லேட் ஆகும். இப்போ நம்ம க்ளோஸ்ட் வேறு எந்த புண்ணு காயம் இல்லை, சின்ன கிராக்கு விரலையோ கையிலையோ தோள்பட்டையிலையோ முதுகுலையோ தொடையிலையோ கால்லையோ அடிபடுது, கிராக் ஆகுது, காயம் இல்லை, அப்போ வந்து அது க்ளோஸ்ட் ஃப்ராக்சர். அந்த ஃப்ராக்சர் வெளியில் ஓப்பன் ஆகாமல் உள்ளேயே தோலில் க்ளோஸ் ஆகிருக்கு, கவர் ஆகிருக்கு, மசில்ஸ்லேயும் தோல்லையும் கவர் ஆகிருக்கு. ஸோ அப்போ அந்த ஹெமடோமா அந்த இடத்துலையும் இருக்கும், அது ரப்பர் ஆகும் 3 வாரத்தில். அந்த ரப்பரில் இந்த ரப்பர் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு வளம் மாதிரி, திலந்தி வளம் மாதிரி அப்படியே பின்னி இருக்கும். அதில் கால்சியமும் டெபாசிட் ஆகும், அது டெபாசிட் ஆகி கால்சியம் ஹைட்ராக்சி அப்பாட்டிட் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் டெபாசிட் ஆகிறப்போ அது வந்து கெட்டி ஆகும், அதான் ஹார்ட் கேலஸ்ன்றோம். இந்த ஹார்ட் கேலஸில் தான் நான் சொன்ன மாதிரி முக்கியமாக காலோனி, இதுதான் முக்கியமான தருணம் ஹார்ட் கேலஸ் ஃபார்ம் ஆகிறது. ஸோ இதை நம்ம எப்படி ஃபாஸ்டன் பண்ணலாம், இது எப்படி வந்து விரைவுபடுத்தலாம் அப்படிங்கிறப்ப முக்கியமாக எல்லார் மனசுலையும் வருது ஃபஸ்ட்டு கால்சியம். நான் கால்சியம் நிறையா பால் குடிக்கிறேங்க, நிறையா வந்து நான் சிக்கன் சாப்பிட்றேன், நிறையா மீன் சாப்பிட்றேன் அப்படின்னா அப்போ வந்து அந்த கால்சியம் எல்லா மனசில் இருக்கிறது கால்சியம். அதுக்கடுத்து சிலருக்கு தெரிஞ்சிருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா விட்டமின் டி ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கும் ரொம்ப முக்கியம். இப்போ கால்சியம் வந்து அதில் போய் போனில் டெபாசிட் ஆகிறதுக்கும் வந்து விட்டமின் டி ரொம்ப முக்கியம். யாருக்கும் தெரியாத ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன். ஏன் அப்படின்னா ப்ரோட்டீன் அப்படின்றத நம்ம யார் ப்ரோட்டீன் நிறையா சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, நிறையா இந்த ஜிம்முக்கு போவாங்க, இந்த மசில்ஸ் நல்லா டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் ப்ரோட்டீன் சாப்பிடுவாங்க. ஆனால் அதில் முக்கியமான விஷயம் ப்ரோட்டீன் எல்லா செல்கள் வந்து ரீஜென்ரேஷனாக இருக்க முக்கியம், அதுவும் வந்து எலும்பு முறிஞ்சிருச்சுன்னா அதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன் வந்து மிகவும் முக்கியமான ஒன்று. அந்த ப்ரோட்டீன் கரெக்டாக சிலந்தி வளம் மாதிரி பின்னுதுன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அதுக்கு முக்கியமாக தேவையானது வந்து விட்டமின் சி அண்ட் அயன், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ அதில் ஃபஸ்ட்டில் நம்ம பார்த்திங்கன்னா இது முக்கியமான, இதெல்லாம் வந்து எலும்பு முறிவை வந்து சீக்கிரமாக ஜாயின் பண்ணுறக்கு உண்டான அந்த 5 முக்கியமான அம்சங்கள். இதில் சில ஐட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில நம்மளோட ஹேபிட்ஸ், சில நம்ம எடுத்துக்கிற விதங்கள் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு முறிவை டிலே பண்ணும். ஸோ ஒரு எலும்பு முறிவானவங்க எதை தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
கண்டிப்பாக ஸ்மோக் பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ணவே கூடாது. ஸ்மோக்கிங் வந்து ரொம்ப 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 முக்கியம். அதனால தான் இதை முதல்ல நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற ஐட்டங்கள் எல்லாமே, இப்போ ஒரு நீங்கள் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதா இருக்கட்டும், அதிகமாக உப்பு எடுத்துக்கிறதா இருக்கட்டும், அதிகமாக சுகர் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே அந்த கால்சியம் அப்சார்ப்ஷனை வந்து உடம்புக்குள்ளே ஒன்று, கால்சியம் அப்சார்ப்ஷன் நம்ம சாப்பிட்டதை உடம்புக்குள்ளே போய் ரத்தத்தில் கலக்கிறத குறைக்கும், அப்சார்ப்ஷனை குறைக்கும். இல்லை அதிகமாக யூரின் வழியாக எக்ஸ்க்ரீஷன், யூரினில் எக்ஸ்க்ரீஷன் அதிகப்படுத்தும். அப்போ ஒன்று, கால்சியம் எடுத்துக்கிட்டாலும் அது முறையாக ரத்தத்தில் போய் மிக்ஸ் ஆகாமல் தடுக்கும், அப்சார்ப்ஷன் ஆகக்கூடாது. இன்னொன்று, அப்படி வந்தாலும் சீக்கிரமாக நிறைய இருக்கிற கால்சியத்தை வெளியில் தள்ளி விட்டுரும். இது மூணுமே அதுதான் பண்ணுது. ஆனால் சிகரெட் ஸ்மோக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப வந்து போன் ஹீலிங் வந்து டிலே பண்ணுறதுக்கு மெயின் காரணம், அதில் ரத்த ஓட்டம் வந்து புதுசாக ரத்த குழாய் ஃபார்ம் ஆகி, ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அந்த ரத்தம் வருது, அதில் புதுசாக ரத்த குழாய் ஃபார்ம் ஆகி சிலந்தி வலை வருது, அதுக்கு மேலே கால்சியம் டெபாசிட் ஆகுன்னு சொல்லியிருக்கேன். முதல் ஸ்டெப்பையே வந்து தடுக்கிறது தான் வந்து ஸ்மோக்கிங். ஸோ ஸ்மோக்கிங் நிறைய இடைஞ்சல் பண்ணோம், அதில் முக்கியமாக அந்த போன் ஹீலிங்க்கு வந்து மிகப்பெரிய எதிரி வந்து ஸ்மோக்கிங். ஸோ அந்த எலும்புரிவு ஏற்படும் பொழுது தயவு செய்து ஸ்மோக்கிங்கை அவாய்ட் பண்ணுவது மிகவும் நல்லது. ஸோ இப்போ அந்த நம்ம எலும்பு எப்படி ஜாயிண்ட் ஆகுனா, கால்சியம் சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, நம்ம நிறையா கால்சியம் எதில் வந்து நிறையா இருக்குது, எப்படி முறையாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக ஒரு நாளைக்கு தேவையான, நார்மலாக 1000 மில்லிகிராம் தேவைப்படும் பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறப்போ, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ, ஃப்ராக்சர் ஆகிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1500 மில்லிகிராம்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். இது எப்படி முறையாக எடுத்துக்கொள்வது, நிறையா பதிவுகள் போட்டிருக்கோம். சிம்பிளாக சொன்னோம்னா, நான்வெஜ் எடுத்துக்கிறவங்க எக் எடுக்கிறாங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் எடுத்துக்கிறாங்க, இது நான்வெஜ் எடுத்துக்கிறவங்களுக்கு. வெஜிடேரியன் எடுத்துக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா, ஒன்று மில்க், சோயாபீன்ஸ், இதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா எள், எள்ளுரண்டை, எள்ளு தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 கிராம்ஸில் வந்து 900 வந்து நம்ம கால்சியம் இருக்குது, அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது போக ராகி, பழங்கள் வகைகள் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, பாதாமு, இதெல்லாம் வந்து இந்த கீரை வகைகள், பசலை கீரைகள், இதில் போன்ற வெஜிடேரியன் ஐட்டங்கள் நிறையா இருக்குது. ஸோ மில்க் மட்டும் போதுமானதாக இருக்காது, நிறையா நான் பால் குடிக்கிறேன் அப்போ வந்து எனர்ஜி ஆகும், போன் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் நினைக்கிறீங்க, பட் அது உண்மை தான். அதை விட நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக எள், அது போக வந்து பார்த்திங்கன்னா மற்ற பசலை கீரைகள், கீரை வகைகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கீரைலாம் வந்து நிறையா விட்டமின் சத்து இருக்குன்னு நினச்சிக்கிறோம், அப்படிலாம் கிடையாது, கால்சியமும் நிறையா இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஒரு ஐட்டங்கள் மட்டும் நிறைய எடுத்துக்க முடியாது. ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவதன் மூலமாக நம்ம கால்சியத்தை இம்ப்ரூவ் பண்ணலாம். இது போக சில நேரங்களில் எலும்பு முறிவு ஏற்படும் பொழுது நம்ம எடுத்துக்கொள்கிற உணவு முறைகளே வந்து நிறைய பேர் வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கவங்க நிறைய சாப்பிட முடியாது, அவங்களால நிறைய சாப்பிட முடியாது, கஷ்டப்பட்டு எந்திரிச்சு பாத்ரூம் போகணும்னு யோசிச்சுட்டு சாப்பிட மாட்டாங்க நிறையா. இது மாதிரி உணவு முறைகள் வந்து எல்லாத்துக்கும், எல்லா உணவு முறைகளும் முறையாக எடுத்துக்கணும்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ ரிஸ்க்கே எடுக்க வேண்டாம். கால்சியம் டேப்லெட்டை அட்லீஸ்ட் 500 மில்லிகிராம்லேருந்து 1000 மில்லிகிராம் வந்து டெய்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அட்லீஸ்ட் அந்த ஏழு முறிவு நான் சொன்ன மாதிரி 3 மந்த்ஸ் to 4 மந்த்ஸில் போன் ஜாயிண்ட் ஆயிரும். அது வரைக்கும் கால்சியத்தை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் எலும்பு முறிவு மருத்துவர் அனுமதித்தால், பரிந்துரைத்தால் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்போக கால்சியமோடு சேர்ந்து விட்டமின் டி ரொம்ப முக்கியம். விட்டமின் டி ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டால், விட்டமின் டி வந்து நிறைய விஷயங்களுக்கு முக்கியம். அதாவது எலும்புக்கு மட்டும் கிடையாது, நரம்புகளுக்கு ரொம்ப முக்கியம், நம்ம வந்து மூளை நன்றாக வேலை செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியம், நம்மளோட எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப முக்கியம். இதில் விட்டமின் டி அப்படிங்கிறது வந்து இதனோட டைரக்ட் ஆக்ஷன் கிடையாது. விட்டமின் டி போய் போனில் போய் டைரக்டாக ஆக்ட் பண்ணுறது கிடையாது. அந்த கால்சியத்தை உடம்புலேருந்து அப்சார்ப் பண்ணுறது, உடம்புலேருந்து நம்ம சாப்பிட்றோம், அது குடலில் போய் அது வந்து லிவருக்கு போய் இல்லை நம்ம ரத்தத்தில் கலந்து அந்த ரத்தத்திலிருந்து போய் அந்த எலும்பு தேவையான பகுதி, கால்சியம் எங்கே முக்கியமாக தேவை, நரம்புகளுக்கும் எலும்புகளுக்கும் முக்கியமாக தேவை, அந்த எலும்புகளுக்கு கொண்டு சேர்த்தக்கூடிய டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கை வந்து விட்டமின் டி பண்ணுது. ஸோ கால்சியம் மட்டும் எடுத்துக்கிட்டு டிரான்ஸ்போர்ட்டர் இல்லாமல் இருந்தால் பிரயோஜனம் இல்லை. ஸோ அப்போ டிரான்ஸ்போர்ட்டர் டி வந்து கால்சியத்தை வந்து 15% to 60% அப்சார்ப்ஷன் அதிகப்படுத்துகிறது. விட்டமின் டி வந்து பாஸ்பரஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஏன்னா இப்போ கால்சியம் அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது, கால்சியமோட பாஸ்பரஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கால்சியம் ஹைட்ராக்சி அப்பாட்டைட் அப்படின்னு சொல்கிறோம், அதுதான் போனோட மேட்ரிக்ஸில் இருக்கிற அந்த எலும்பு மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எலும்பு மஞ்சள் எலும்பில் இருக்கிற அந்த கால்சியம் பகுதி வந்து கால்சியம் பாஸ்பரஸாக இருக்குது, கால்சியம் ஹைட்ராக்சி அப்பாட்டில் இருக்குது. ஸோ கால்சியம் பாஸ்பரஸ் இரண்டையும் அப்சார்ப்ஷனை அதிகப்படுத்துகிறது. ஆல்ரெடி பதிவுகள் சொன்ன மாதிரி விட்டமின் டி வந்து ஃபிஷ்ஷு இது போன்ற ஐட்டங்களில் இருந்தாலும் சன் எக்ஸ்போஷர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் கால்சியம் எடுத்துக்கிட்டீங்க, சிலர் வயசானவங்களாக இருக்காங்க, ஆல்ரெடி நம்ம பதிவுகள் சொன்ன மாதிரி எலும்பு உடஞ்சிருக்கு, அவங்களால போய் வெயில சன்னில் எக்ஸ்போஸ் பண்ண முடியல, கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து விட்டமின் டியை யோசிக்கவே வேண்டாம், விட்டமின் டியை கால்சியத்துடன் சேர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். இல்லைன்னா கால்சியம் ரெகுலராக எடுத்துக்கிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் விட்டமின் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் இருக்குது, 60K இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ரெகுலராக எடுத்துக்கொள்வதன் மூலமாக எலும்புகள் விரைவாக கூடும். கால்சியம் விட்டமின்க்கு அடுத்த பிறகு ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் இதனோட என்ன மெயினான வேலைன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த சிலந்தி வலை மாதிரி பின்னுது பார்த்தீங்களா, அந்த பின்னுறது வந்து பார்த்திங்கன்னா கொலாஜன்.
இப்போ வந்து ஒரு எலும்பு முறிவு ஆயிருக்கு. அந்த எலும்பு முறிவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இடத்துல எலும்பு முறிஞ்சிருக்கு, இது வந்து எலும்பு முறிஞ்சிருக்கு, இந்த இடத்துல வந்து ஒரு கேப் இருக்குது, இந்த இடத்துல புதுசாக வந்து அந்த ரத்தம் ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல சிலந்தி வலை மாதிரி பின்னி அதில் வந்து கால்சியமும் பாஸ்பரஸும் டெபாசிட் ஆகி கெட்டியாகி இதோட இது ஒன்றுக்காக ஜாயிண்ட் ஆகணும். இதுதான் அந்த போன் ஹீலிங்கோடது. இந்த சிலந்தி வலை மாதிரி பின்னுது பார்த்தீங்களா, லேமலார் பேட்டர்ன் நம்ம சொல்லுவோம். அந்த சிலந்தி வலை மாதிரி பின்னுறது வந்து புரோலின், அந்த சிலந்தி வலை மாதிரி பின்னுறது வந்து புரோட்டீன், அதில் வந்து புரோலின் ஹைட்ராக்சி புரோலின் அப்படிங்கிற அமினோ ஆசிட்ஸ்லாம் இருக்கும். இதை மெயினாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன் வேணும். அந்த ப்ரோட்டீன் போய் அந்த இடத்துல நல்லா ஃபார்ம் ஆகி உட்கார்றதுக்கு வந்து ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகிறதுக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலந்தி வலையை ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து விட்டமின் சி அண்டு அயன் வேணும். ஸோ இந்த வலை மேலே கால்சியமும் பாஸ்பரஸும் அப்சர்வ் உட்காரும், அந்த உட்கார்ந்து அது செட் ஆகி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு விட்டமின் டி வேணும். ஸோ இப்போ இது இத்தனையும் இம்பார்ட்டண்ட், கால்சியம் இம்பார்ட்டன்ட், பாஸ்பரஸ் இம்பார்ட்டன்ட், விட்டமின் டி இம்பார்ட்டன்ட், ப்ரோட்டீன் இம்பார்ட்டன்ட்டு, அதே மாதிரி விட்டமின் சி அண்டு அயன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இத்தனையும் நம்ம எடுத்துக்கணும். இந்த ப்ரோட்டீன் வந்து இதில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எலும்பில் 50% மேலே இருக்குது. இதில் என்ன ப்ரோட்டீன் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கொலாஜன் 1. ஏன்னா எலும்புகளில் கொலாஜன் 1 இருக்கும், ஆர்டிகல் கார்ட்லேஜ் குறுத்தெலும்பில் கொலாஜன் 2 இருக்கும். இதெல்லாம் ஏன் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா கொலாஜன்ஸ் வந்து வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம முறையாக ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்கணும். நம்ம ப்ரோட்டீன் வந்து மசில்ஸ்க்கு மட்டும் முக்கியமல்ல, எலும்புகளுக்கும் ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் வந்து ப்ரோட்டீன் நம்மளால் நிறைய எடுத்துக்க முடியல, நிறைய உணவு முறைகளில் போதுமானதாக இல்லை அப்படின்னா யோசனையாக பண்ண வேணா, இது மாதிரி டைமில் எலும்பு முறிவுகள் ஏற்படும் பொழுதும் கண்டிப்பாக வந்து நம்ம ப்ரோட்டீன் பவுடர் வந்து டெய்லியும் வந்து ஒரு நாளைக்கு வந்து 1 கிராம், உடம்புக்கு இப்போ 70 கிராம் இருக்காங்கன்னா அவங்க வந்து நார்மலாக வந்து 70 கிராம் எடுத்துக்கலாம். இந்த கிட்னி ப்ராப்ளம் வேறு எந்த பிரச்சனைகளும் இல்லாதப்போ வந்து நம்ம ஒரு 40 கிராம்லேருந்து ஒரு 60 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்படின்னு பார்த்தா ஒரு 40 கிராம் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கலாம், ஒரு நாளைக்கு 40 கிராம்ஸ் எடுத்துக்கலாம், நம்ம உணவு முறையில் ஒரு 20-30 கிராம் கிடச்சிரும். ஸோ ஒரு மினிமம் குவான்டிட்டியாக வந்து 40 கிராம் ப்ரோட்டீனை வந்து எலும்பு முறிவு இணையும் வரை ஓரிரு மாதங்கள் கண்டிப்பாக உட்கொள்வதன் மூலமாக அது எலும்பு கூடுவதை விரைவுபடுத்த முடியும். அடுத்து முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அயன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த சிலந்தி வலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த எலும்பு இதில் வலை மாதிரி இருக்குது, அந்த சகப் சகப்பாக இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு டாட் டாட்டாக இருக்கிறது கால்சியம், அந்த சிலந்தி வலை தான் முக்கியம், அதுதான் கொலாஜன் 1. இது ஃபார்ம் ஆகிறதுக்கு அந்த புரோலின் ஹைட்ராக்சி புரோலின் வேணும். இது ஃபார்ம் ஆகிறத வந்து விட்டமின் சியும் அயனும் இதை விரைவுபடுத்துகிறது. அது போக விட்டமின் சி வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதனால் வந்து அதற்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஸோ அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்கும், நச்சு பொருட்களின் பாதிப்பை தடுக்கும். இந்த இடத்துல வந்து ஆக்சிஜனேஷன், இந்த இடத்துல வந்து நல்லா ரத்த ஓட்டம் போவது போக ஆக்சிஜன் சப்ளையும் அதிகப்படுத்துறதுக்கு இது விட்டமின் சியும் அயனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அயன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எங்கே அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ராகியில் இருக்குது, டேட்ஸு நம்ம பேரிச்சம்பழத்தில் இருக்குது, அந்த பாதாம் அது போன்ற கேஷ்யூ நட்ஸ் பருப்பு வகையில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எள்ளு வந்து பார்த்திங்கன்னா இதில் மெயினாக அதிகமாக இருக்குது. மெயினாக பச்சைக்கீரைகள் காய்கறிகள்லேயும் வந்து அயன் வந்து மிகவும் அதிகமாக இருக்குது. எலும்பு இணைவதை இந்த அந்த 5 முக்கியமான விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியம். அது போக சர்க்கரை வியாதி இருந்ததுன்னா அதை கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும். வயதானவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீலிங் வந்து கண்டிப்பாக கம்மியாக இருக்கும், எலும்பு கூடும் தன்மை. குழந்தைகளுக்கு ஸ்பீடாக கூடும், இடைப்பட்ட வயதினர்களுக்கு மீடியமாக கூடும், வயதானவர்களுக்கு ரொம்ப லேட்டாக கூடும். ஸோ இதுக்கு வந்து ஸ்பெஷல் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்குது, நம்ம டெரி பேரட்டைட் அது போன்ற இன்ஜெக்ஷன் வயதானவர்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த எலும்பு கூடும் தன்மையை அதிகப்படுத்துறதுக்கு டெரி பேரட்டைட் ஒரு இன்ஜெக்ஷன் வயதானவர்களுக்கு போடுவோம் ஆஸ்டியோபரோசிஸ்னால. ஸோ ஸ்மோக்கிங் இருந்துன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. தைராய்டு இது போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் விட்டமின் குறைபாடுகள் இருந்தனா அதையெல்லாம் கரெக்ட் பண்ணி அதுக்கு முறையான உணவு முறைகள் எடுத்துக்கொள்வதன் மூலமாக அதை விரைவுபடுத்தலாம். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம வந்து நினைக்கிற மாதிரி கால்சியம் மட்டும் போதாது, விட்டமின் டியும் மிகவும் முக்கியம், புரத சத்துக்கள் ரொம்ப முக்கியம், விட்டமின் சியும் அயன். ஸோ ஒரு கால்சியம் டெய்லி ஒரு கால்சியம் டேப்லெட் 500 mg to 1 gram எடுத்துக்கலாம். வாரத்துக்கு ஒரு நாள் விட்டமின் டேப்லெட் 60,000 inhalation எடுத்துக்கலாம். மல்டி விட்டமின் சிரப் எடுத்துக்கொள்வதன் மூலமாக எல்லா விட்டமின்களும் கிடைக்கும், முக்கியமாக விட்டமின் சி ரொம்ப முக்கியம். அதுலேயும் அயன் நிறைந்த பேரிச்சம்பளம் அது போன்ற உணவு முறைகள் எடுத்துக்கலாம், இல்லைனா அயன் டேப்லெட்ஸும் கூட எடுத்துக்கலாம். இதே இப்போ எல்லாமே உணவு முறைகளை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. சில நேரங்கள் இது போதுமானதாக இல்லாத போது நம்ம வந்து அதற்குண்டான மருத்துவ மாத்திரைகளாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக அந்த எலும்பு முறிவை விரைவுபடுத்தி ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம்.